ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷில் எப்படி ஒரு இமேஜை ப்ளர் பண்ணி காட்டுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃப்ளாஷை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னா இங்கே க்ரியேட் நியூன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் ஃப்ளாஷ் ஃபைலை நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. அது எடுத்தோன்னே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஃப்ளாஷ் டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு சரிங்களா. இப்போ எப்படி ஒரு இமேஜை கொண்டு வந்து வைக்கணுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபைல் மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இம்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இம்போர்ட் டு ஸ்டேஜ் அப்படின்னா டேரெக்டாக நமக்கு ஸ்டேஜில் வந்துடும் சரிங்களா. இம்போர்ட் டு லைப்ரரி அப்படின்னா லைப்ரரியிலேருந்து நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்போர்ட் டு ஸ்டேஜ்ன்றதை கிளிக் பண்ணுறேன். நம்ம அந்த மாதிரி கிளிக் பண்ணும்போதே நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா லைப்ரரியில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும் சரிங்களா. இப்போ நம்ம சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விண்டோ பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு, அதாவது இம்போர்ட் விண்டோ பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம சிஸ்டமில் எங்கே இமேஜஸ் இருக்கோ நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப்பில் பென் குயின்ஸுன்ற ஃபைல் இமேஜ் நேம் இருக்குது, நான் அதை செலக்ட் பண்ணி ஓப்பன்றதை கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த இமேஜ் ஓப்பன் ஆகும் சரிங்களா. இதோடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது, நான் இதை சின்னது பண்ணணும் சரிங்களா. டாக்குமெண்ட் சைஸை விட இந்த இமேஜோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டூல்ஸில் போயிட்டு ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம்ன்ற டூலை கிளிக் பண்ணுறேன். இதோடைய ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா க்யூ சரிங்களா. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஆல்ட் மூலமா நான் என்ன பண்ணுறேன், சின்னது பண்ணிக்கிறேன் சரிங்களா. சின்னது பண்ணோன்னே எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நாலு பக்கத்தில் சிக்ஸ் ஆங்கிள்ஸ்லேருந்து நமக்கு என்ன இருக்குது, சின்னதாக கிராஸாக ரைட் சைடு வந்திருக்கு. அதை நான் என்ன பண்ணுறேன்னா சென்டர் பொசிஷனுக்கு கொண்டு வந்து வைக்கிறேன் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறதா இருந்தால் நான் என்ன பண்ணேன், ஷிஃப்ட் ஆல்ட் மூலமா நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆறு கார்னர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆறு கார்னர்ஸும் நமக்கு ஒரே டைமில் பெருசாயிடும் சரிங்களா. உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ நீங்கள் கரெக்டாக அதை நான் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது ப்ளர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு சிம்பிளாக கன்வெர்ட் ஆகணும் சரிங்களா. இப்போ நமக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வேறு லேயர்ஸில் பார்த்தீங்கன்னா பென் குயின் சொல்லிட்டு ஒரே ஒரு இதுதான் லேயர்ஸ் தான் மட்டும்தான் இருக்குது சரிங்களா. இமேஜ் மட்டும்தான் இருக்குது, இதனால் சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாடிஃபைல போயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாடிஃபைல உங்களுக்கு கன்வெர்ட் டு சிம்பிள்னு இருக்கும் சரிங்களா. இங்கே இருக்குது பார்த்தீங்களா கன்வெர்ட் டு சிம்பிள்ன்றது, அதோடைய ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா F8. நான் கன்வெர்ட் டு சிம்பிள்ன்றதில் டைப் பார்த்தீங்க அப்படின்னா மூவி கிளிப் பட்டன் கிராஃபிக்குன்னு மூணு இருக்குது. எனக்கு வேண்டியது பார்த்தீங்கன்னா மூவி கிளிப் சரிங்களா. நான் மூவி கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நேமில் போயிட்டு நான் பென் குயின் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். PENQGUNIUS பென் குயின் சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு இமேஜை கிளிக் பண்ண என்ன இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சிம்பிளாக நம்ம கன்வெர்ட் பண்ணமோ அந்த சிம்பிளோட பேர் வந்திருக்கும் சரிங்களா. நம்ம கன்வெர்ட் டு சிம்பிள்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிராஃபிக் பட்டன் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம மூவி கிளிப்லேயே நமக்கு இருக்கணும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபில்டருன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஃபில்டர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நமக்கு எல்லா விதமான எஃபெக்ட்ஸும் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ, இப்போ ட்ராப் ஷேடோன்றதை நான் கொடுக்குறேன். நம்ம ட்ராப் ஷேடோன்னு கொடுத்தோன்னே ஒரிஜினல் இமேஜ் இருந்தாலும் அதாவது இந்த ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளாக் ஆன மாதிரி இருக்கும், நிழல் விழுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை இதிலேயே கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கலர்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த ப்ளூலேயே எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ப்ளூவை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். அந்த ப்ளூ எனக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கான பேக்ரவுண்டாக வேணும், அந்த ஷேடோ வந்து டார்க்காக வேணும்னா இதிலே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்காக இருக்கும் கலர் எடிட் பாக்ஸ் இது, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வரும். உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டார்க் கலராக வேணாலும் நீங்கள் கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கலர் இங்கே வந்துடும் சரிங்களா. இப்போ எனக்கு ப்ளர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இங்கே ப்ளர் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா, உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 கொடுத்துக்கிறேன். இது முடிஞ்சால் நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் போயிட்டு க்ளோன்ற ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறேன். அது கொடுத்த அப்படின்னா 4 கார்னர்ஸ்லேயும் வரும். நம்ம என்ன பண்ணால் பிளாக் கலர் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட் ஷேடோ மாதிரி அதுவும் தெரியும் சரிங்களா. இது முடிச்சுட்டு நான் இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே போய் கிரேடியன் பெவல்ன்றது கொடுக்கலாம், இல்லை கிரேடியன் க்ளோன்றது எது வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். கிரேடியன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டபுள் கலர்ஸில் வரும், நமக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர்னே இருக்கட்டும், இன்னர் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜுக்குள்ளே உங்களுக்கு ஃபில் ஆகிடும் சரிங்களா. நமக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நமக்கு வேண்டியது அவுட்டர் லைனில் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அவுட்டருன்றதை கிளிக் பண்ணுறேன். அவுட்டர் கிளிக் பண்ணால் நமக்கு இங்கே கார்னர்ஸில் வந்துடும் சரிங்களா, அதாவது அந்த அவுட்டர் ஏரியாவில் வந்துடும். அதுக்கப்புறம் ப்ளர்னா என்ன பண்ணுறேன், மறுபடியும் இதுக்கு தனியாக ப்ளர் இருக்கும், அதை 2 தரேன்.
இது பார்த்தீங்கன்னா ஃபில்டர், அதாவது டிஸ்டன்ஸ், அதோட டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கணுன்றதை கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன், 3 டிஸ்டன்ஸை கொடுத்துட்றேன். ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, அந்த மாதிரி எத்தனை வேணுமோ நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா, இது கொடுத்துறேன். சப்போஸ் நான் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் மறுபடியும் தந்துட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஆடு க்ளோன்றதை நம் கிரேடியன் க்ளோன்றது இருக்குது, நான் மறுபடியும் அது தெரியாமல் தந்துட்டேன், இப்போ எனக்கு இது போகணும் அப்படின்னா இங்கே மைனஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது என்ன அப்படின்னா ரிமூவ் ஃபில்டர்னு சொல்லுவோம். சரிங்களா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் ஆகிடும். சரிங்களா, சரிங்களா, அதை கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், டபுள் கலர்ஸ் வேணால் அதாவது இந்த இமேஜோட கலர் லைட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணணும், இதோடைய கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் கலருன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைட்னஸ் வேணும்னா கொடுத்துக்கலாம் நீங்கள், இல்லை இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும் இந்த மாதிரி ரொம்ப டார்க்காக கொடுத்துக்கலாம். சரிங்களா, சப்போஸ் நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேஞ்ச் பண்ணிட்டீங்க, எனக்கு மறுபடியும் டிஃபால்ட்டாக முன்னே இருந்த மாதிரி ஜீரோதே வேணால் நீங்கள் ஒவ்வொன்றும் கொடுத்துட்ருக்க வேணால் ரீசெட்டுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டான இதாக ஜீரோலேயே வந்துடும். சரிங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை மட்டும் கொடுத்துக்கலாம். சரிங்களா, பிரைட்னஸ் வேணால் கொஞ்சம் டார்க்காக வேணால் கொடுத்துக்கோங்க, கான்ட்ராஸ்ட் அதே மாதிரி, சேச்சுரேட் அது பார்த்தீங்கன்னா கலர்ஸ் சேஞ்ச் ஆகும் நமக்கு. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் மாதிரி வந்திருக்கு, நமக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். சப்போஸ் எதுவும் வேண்டாம், இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு ஜீரோவே இருக்கணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணி ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா அது மாறிடும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு இந்த ஒர்க் முடிஞ்சோடனே இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஃபிட் விண்டோவுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் 2ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் எந்த சைஸுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜை ப்ளர் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு டைம் லைன் எஃபெக்ட்ன்னு வருது பார்த்தீங்கன்னா, அதில் போயிட்டு எஃபெக்ட்ன்ற ஆப்ஷனில் நமக்கு ப்ளர் ஆகணுமா, ட்ராப் ஷேட் ஆகணுமா, இல்லை எக்ஸ்பேண்ட் ஆகணுமா, எக்ஸ்ப்ளோர் ஆகணுமான்றதை பார்த்துக்கோங்க. சரிங்களா, இப்போ நம்ம கொடுத்துருக்க எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளர் எஃபெக்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ளர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ப்ளர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே நமக்கு ப்ளர் விண்டோ ஓப்பன் ஆகும். சரிங்களா, நமக்கு எந்த மாதிரி ப்ளர் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆங்கிளில் வேணுமா, இது பார்த்தீங்கன்னா டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் வேணுமோ, ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி எந்த டைரக்ஷனுமோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு, அது எத்தனை டைம் ஃப்ரேம்ஸ் நமக்கு, அதாவது ஃப்ரேம் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃப்ரேம்ஸ் தான் இங்கே நமக்கு காமிச்சிருக்காங்க. சரிங்களா, அது எத்தனை ஃப்ரேம்ஸ் நமக்கு இது அனிமேட் ஆகணுன்றதை கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 ஃப்ரேம்ஸ் வரணும், நான் அதை 30ன்றதை கொடுத்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி வரணும், ப்ளர் ஆகணுன்றது இருக்குது, எனக்கு வெர்டிகலாகவும் ஆகுது ஹரிசானலாகவும் ஆகுது. சரிங்களா, எனக்கு இப்போ வெர்டிகல் மட்டும் போதும், ஹரிசானல் வேண்டானா, நான் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா போயிடும். சரிங்களா, போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே அப்டேட் ப்ரிவியூ கொடுத்தா மட்டுமே நம்ம சேஞ்ச் பண்ண எஃபெக்டெல்லாம் நமக்கு வரும். சரிங்களா, இப்போ நம்ம அப்டேட்டுன்றதை கிளிக் பண்ணியிருக்கோம், அது லோட் ஆகிட்டு நமக்கு அப்டேட் ஆகும். சரிங்களா, இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு வெர்டிகல்ன்றது கொடுத்துருக்கிறதுனால நமக்கு 30 ஃப்ரேம்ஸுக்கு எவ்வளோ ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆகுது. சப்போஸ் எனக்கு ஹரிசானல் வேணும் அப்படின்னா நான் ஹரிசானில் கிளிக் பண்ணிடுறேன், வெர்டிகல் வேணாம்னா அதை ரிமூவ் பண்ணிடுறேன். சரிங்களா, ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த சைடு வேணுமோ, அதாவது இந்த டைரக்ஷன் எந்த சைடு நமக்கு மூவ்மெண்ட் இருக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் ப்ரிவியூன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அந்த லெஃப்ட் சைட்லேருந்து நமக்கு ப்ளே ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா, பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், சப்போஸ் எனக்கு ரைட் சைடு வேணால் நான் ரைட் சைடை செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட்டுன்றதை கொடுக்குறேன். சரிங்களா, இது கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஓகேன்றதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எம்டி ஃப்ரேமாக இருந்தது என்ன ஆகும் அப்படின்னா, ப்ளர் ஆகி நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கீ ஃப்ரேம் செட் ஆகிருக்கும். சரிங்களா, இப்போ இந்த லைப்ரரிஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் இருக்கும், அப்புறம் சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணது இருக்கும், அந்த எஃபெக்ட்டுக்கான ஃபோல்டரும் நமக்கு க்ரியேட் ஆகிருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம இதை இந்த ஃபைலை பார்த்திங்கன்னா இங்கே பப்ளிஷ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு இதுக்குள்ளேயே நமக்கு கண்டென்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா, இங்கே ப்ளர்னு இருக்குது பார்த்தீங்கன்னா லைப்ரரியில், அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளார போகும், அதாவது சிம்பிளுக்கு உள்ளார போகும், இங்கேயே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ளே ஆகும். தெரியுதுங்களா, இது கரெக்டாக நமக்கு அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா பப்ளிஷ் பண்ணி பார்க்கணும் ஃபைலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கண்ட்ரோல் என்டருன்றதை கீபோர்டில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபைல் பப்ளிஷ் ஆகும். சரிங்களா, இது 30 ஃப்ரேம்ஸ் இருக்கிறதுனால நமக்கு இந்த ஸ்லோவாக வருது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபைல் அந்த ஃப்ரேம் செட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கம்மியாக கொடுத்துக்கோங்க. சரிங்களா, இதே மாதிரி இன்னும் எஃபெக்ட்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.